papakāya ca dharmasya sarva dharma swarūpiṇe avatāra varishthāya ramakrishnāya te namaha. மண்ணுலகம் விண்ணுலகம் அளந்து நின்ற மாதவனே, கண்ணார கண்டு கொள்ள காயந்தான் எடுத்தானே, புண்ணியங்கள் வளர்ப்பதற்கு புவியதனில் வந்தானே, எண்ணமிலா அருளுருவன் ராமகிருஷ்ணன் அடிபோற்றி. அன்புடைய சுவாமி சோமானந்த ஜி அவர்களே, அன்புக்கும் மரியாதைக்கு உரிய சோமானந்த சுவாமிகளே, அன்புடைய துறவி சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய பேரன்புடைய பக்த சகோதரர்களே, சகோதரிகளே, இவ்வளவல்ல நீங்கள் ரொம்ப அருமையான சொற்பொழிவை சுவாமி தியாகானந்தர் மூலமாக கேட்டுருந்தோம். சுவாமி தியாகானந்தர் இந்த ஆசிரமத்திலேயே 13 வருஷம் இருந்தார். முதல்ல நம்ம வேதாந்த கேசரி எடிட்டர், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் எடிட்டர் அவர். இன்றைக்கும் வேதாந்த கேசரினா அவர் தான் நினச்சிக்கோ. முதல்ல அருமையாக நடத்தினார் அவர். அதுக்கப்புறம்தான் அவர் ஃபாரினில் போஸ்டனில் போஸ்ட் ஆகி போனார். நான் அங்கேயும் போய் பார்த்துருக்கேன். அங்கேயும் நல்ல வேலை பண்ணிகிட்ருக்கார். அங்கேயும் அவருக்கு சொற்பொழிவு ஆற்றத்தில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்படியான ஒரு முறையில் ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாரு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் அட்வைஸ் கவுன்சிலிங் கொடுக்குறாரு யங் பீப்புளுக்கெல்லாம். ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கார் அவர். சுவாமி விவேகானந்தரை பற்றி ரொம்ப அருமையாக பேசினார். அவர் ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்தார் அவங்களுக்கு. நிஷ்டே அப்படின்னா ஒரே இடத்த கிணறு தோண்டணும்னு சொன்னார். அப்புறம் ஒரு உதாரணமாக சொன்னார், ஒரு இடத்துல 10 அடி தோண்டினா அது விட்டுட்டான், இங்கே மணல் கிடச்சி விட்டுனான். அப்புறம் இன்னொரு இடத்துல 10 அடி தோண்டினா அந்த இடத்துல பாறாங்கல் வந்தது தான், அதை விட்டான். அதை விட்டுட்டு ஒரே இடத்துல தோண்டணும், அப்போ நமக்கு தண்ணி கிடைச்சே கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு சம்பவம் படிச்சிருந்தேன் ஒரு பேப்பரில். அப்படி தான் ஒரு ஆள், ஒரு இன்ஜினியர் போனார் ஒரு கிராமத்தில். அந்த கிராமத்துக்காரர் ரொம்ப தண்ணிக்காக எங்கெங்கேயோ தோண்டி எல்லாம் பார்த்தா அவளுக்கு தண்ணி கிடைக்கல. இவர் சொன்னார், நான் தோண்டி பார்க்கேன்னார். ஐயோ, நாங்கள்லாம் தோண்டி பார்த்தாச்சு, இந்த தண்ணியே கிடைக்காதுன்னா, இது கிடைச்சி தான் கிடைக்கணும்னார். ஸோ அவள்லாம் தோண்டி, எவ்வளோ தோண்டுங்க நீங்கள், ஒருத்தன் சொன்னால் 100 அடி தோண்டினா, இன்னொருத்தன் 150 தோண்டினேன்னா. நான் 150 அடிக்கும் இன்னும் அடியில் போய் பார்க்குறேன்னா. அவர் தோண்டிகிட்டே போனார். 150 அடியிலையும் ஒன்று கிடைக்கல, 200 அடியிலையும் கிடைக்கல, 250 அடியில் போனார். போனாக்கா தண்ணி கிடைக்கல, எண்ணெய் கிடைச்சிது, டீசல் கிடைச்சி கொடுத்தவளுக்கு. எவ்வளோ அந்த கிராமம் ஒரு பெரிய பேர் புகழ்பெற்றது கிராமம் ஆகிடுது. அங்கே அதே போல் நிஷ்டையால் இவங்களுக்கு தண்ணி கிடைக்கிற இடத்துல டீசல் கிடைக்கும், சாதாரணமான ஒரு லாபம் இடத்துல இந்த சொர்க்கலாகமே இந்த மோட்டர் லாபமே கிடைக்கும். இந்த புள்ளியை அவர் நல்லா எடுத்து காட்டினார். நாம் இப்போது சாதாரணமாக இந்த மாதிரி ஜெயந்தி நாள்களில் சுவாமி ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை விஷயங்களை கொஞ்சம் நாம் கவனிப்போம். அதே போல் அவர் வாழ்க்கை வரலாறை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்யலாம். 1897 உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் நம்ம சுவாமி தியாகானந்தர் சொன்னார், சென்னை பக்தர்களுக்கு சுவாமி விவேகானந்தர் ஒரு உறுதி வாக்கு அளித்தார். இந்த சென்னை பக்தர்களெல்லாம் சொன்னாராம், அவர் இங்கே போயிட்டு கிளம்பி போகிறார் கல்கத்தாவுக்கு. அப்போது சில பெரிய பெரிய தலைவர்கள், சுவாமி நீங்கள் வந்து நம்ம உற்சாகத்தெல்லாம் கலப்பி விட்டுட்டோங்க, இந்த இடத்துல நாம் நாட்டு சேவை செய்யணும், நம்ம தர்மத்தை சேவை செய்யணும் அப்படின்னு இப்போ நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டுருங்களே நீங்கோ, இந்த உற்சாகத்தை இப்படியே முன்னேற்றணும்னா யாராவது கொஞ்சம் அனுப்பிக்கணும் நீங்கோ அப்படின்னு கேட்டாலும். அப்போ அவர் சொன்னாரா, நம்ம தியாகானந்தி சொன்னார் இங்கிலீஷில், அதே தமிழில் நான் சொல்கிறேன். அவர் சொன்னாரா, நானே இந்த இங்கே ஒரு ஆசிரமத்தை துவக்கி நடத்துவதற்கு ஒரு அசாதாரண சன்னியாசியை அனுப்புகிறேன், அவன் உங்களில் எல்லோருக்கும் அதிகமாக வைதிகனாக இருப்பான், பூஜை செய்வதில் நிகரில்லாதவனாக இருப்பான், சாஸ்திர ஞானத்திலும் இறை தியானத்திலும் ஈடு இணையற்றவனாக இருப்பான். இது சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை பற்றி சுவாமி விவேகானந்தர் கொடுத்த சர்டிஃபிகேட்டு.
ஒவ்வொரு சொல்லும் அது உள்ள சத்தியமாக இருந்தது. அவர் வந்தார்னும் அவர் எப்படி பூஜை செய்வார்னா, அந்த பழம் கேதல் கர்ணன் அந்த காலத்து ஐஸ் ஐஸ் ஹவுஸ்ன்னு கூப்பிடுவார், அந்த இடத்துல அவர் ஆர்த்தி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார்னா, எவ்வளோ இளைஞர்கள் அந்த தர்மத்தில் பக்தியே இல்லாதவர்கள்லாம் அவர் கேலி பண்ணுறதுக்காக போயிருப்பாளாம். அவர் அவர் ஆர்த்தி பண்ணுறப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையோடு, அந்த மாதிரி ஒரு நிஷ்டையோடு, அந்த மாதிரி நம்பிக்கையோடு பண்ணுவாராம். அதை பார்த்து அப்படியே தம்பித்து போய் நிற்பாளாம். திரும்பி வரப்போ, ஐயோ பகவான் உண்மையாக இருக்கார் ராயிலப்பனா, அப்படி ஆர்த்தி பண்ணுவாளா, அப்படியே முன்னால் உட்காண்டிருக்கு போல ஒரு பகவான் அவருக்கு அவர் ஆர்த்தி பண்ணுறாரு. அதை பார்த்து எவ்வளோ பேர் கன்வெர்ட் ஆகிட்டா இப்படின்னு நம்ம ஒரு வரலாறுல படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பூஜை சக்தி இருந்தவருக்குள்ளே இருந்து வைதிகனாக இருப்பதுன்னா இங்கே எல்லாரும் சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு வேதத்தில் ஒரு நம்பிக்கை, அந்த வேத ஆச்சாரங்களில் நம்பிக்கை. ஆனால் அந்த ஒரு வெறி கிடையாது, எல்லாரையும் தம் கை கலந்து போவார். இந்த நாட்டில் வந்து அந்த காலத்தில் ஒரு வீட்லேயே எல்லோரும் ஒவ்வொருத்தா ஒரு வேவரையாக உட்காந்து சாப்பிடுவா, எல்லோரும் கலந்து சாப்பிட மாட்டாள். நான் பார்த்துருக்கேன், வைதிகர் வைதிகர்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் பாட்டி வந்தாலும் இந்த பாட்டி பையன் கூட உட்காந்து சாப்பிட்டேன், இல்லை நான் வேறு சமைச்சு சாப்பிட்றேன், ஏன்னா அது என் கையால் சமைச்சு தான் நான் சாப்பிடணுவேன், வேறு இன்னொருத்த மருமகள் சமைச்சா சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் ராமகிருஷ்ணானந்தர் இந்த இடத்துல பொது கூட்டமாக எல்லாரையும் உட்காந்து வச்சு அவர் அவர்கள் கூட உட்காந்து ஒரு பொது கூட்டமாக எல்லோரும் சாப்பிட்றதெல்லாம் ஆரம்பித்தார். இந்த ராமகிருஷ்ண ஜெயந்தி, சாரதா ஜெயந்தி, ஜெயந்தி விசேஷமாக விவேகானந்தர் ஜெயந்தி, இந்த ஜெயந்திக்கு அப்புறம் ஒரு சாதாரண பொதுமக்களுக்காக பெரிய ஒரு ஒரு சாப்பாடு போடுவார். அந்த சாப்பாட்டில் எல்லா ஜாதிமார்களும் எல்லா மொழியர்களும் அவரும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அது எப்படி செஞ்சார், அவர் மனசுக்குள்ளே உண்மையான ஒரு அன்பு இல்லாத போச்சுன்னா, எல்லாருக்குள்ளே அந்த மாதிரி அன்பு வந்து, நாமெல்லாம் ஒரு மக்கள், ஒரு பாரத தாய் மக்கள், நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்தவர்கள், அந்த எண்ணம் எப்படி வந்திருக்கும் அந்த காலத்தில். அந்த மாதிரி ஒரு அவருக்குள்ளே ஒரு திவ்ய பாவம், எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஆன்மாவை பார்த்து, என்ன வித்தியாசமும் கிடையாது, நம்மள மனிதர்கள், நம்ம பக்தர்கள், ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்னு சொல்லிண்டா எந்த விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது நம்ம நடுவே. மொழி வேறுபாடாகட்டும், ஜாதி வேறுபாடாகட்டும், வேறு பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடாகட்டும், எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது நமக்குள்ளே. அது அந்த காலத்தில் செயல்முறையில் காட்டி இந்த மக்கள்லாம் ஒரு மக்களுக்குள்ளே ஒரு ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தார். அது இன்றைக்கும் நடந்து வருது. ராமகிருஷ்ண பக்தர்களை நீங்கள் பாருங்கள், நாம் யாரையும் உங்கள் ஜாதி என்னான்னு கேட்க மாட்டோம், உங்கள் மொழி என்னான்னு கேட்க மாட்டோம், நீங்கள் என்ன சம்பளம் வருது உங்களுக்கு கேட்க மாட்டோம், நீங்கள் பணக்காரர்களை ஏழைகளாக கேட்க மாட்டோம். ஒரே ஒரு விஷயம் கேட்போம், எந்த ஆசிரமத்துக்கு போகிறோங்கோ அப்படின்னு கேட்போம். நீங்கள் டெல்லியில் போனீங்கன்னா உங்களை நம்ம டெல்லி ஆசிரமத்தில் போய் நீங்கள் சுற்றிட்டு இருப்போங்கோ, அந்த சுவாமி எங்கேருந்து வரோங்கன்னு கேட்பார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோன்னு கேட்போங்க, சொல்லுவோங்க சென்னையில் நம்ம மடத்துக்கு போகிறோங்களா அப்படின்னு கேட்பார். ஆ போகிறேன் நான், அந்த மடத்தில் கௌதமானஞ்சி தெரியும், ஓ நம்ம மடத்துக்கு சேர்ந்துரு, உள்ளாட்சியனுக்கு அவளுக்கு பிஸ்கட்டும் டீயும் கொடுன்னு சொல்லுவாள். வேறு ரெண்டாவது பேச்சே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அருமையான இந்த நிறுவனத்தை ஒரு நிறுவியவர் இந்த மாதிரி மகான்கள், வீர் சசி மகாராஜ் கூட அந்த மாதிரி ஒரு அன்பு இருந்தது. நாம் ராமகிருஷ்ணர் பக்தி மூலமாக இந்த உலகத்தை எல்லாரையும் ஒன்றாக்கி விடலாம், ஒற்றுமை கொண்டு வரலான்னு. எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருது. நான் கல்கத்தாவில் இருக்கப்போ வேலூர் மட்டும் பக்கத்துலேயே சாரதா பீட்டுன்னு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அந்த சாரதா பீட்டில் ஒரு 13 எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, காலேஜ் இருக்குது, பிஎட் காலேஜ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, அப்புறம் வேறு மல்டிபர்பஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் இருக்குது, எல்லாம் இது 13 இன்ஸ்டிடியூஷன்கள் நடக்கிறது. அதுக்கு நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ ஒரு தடவை பார்த்தேன், ஒரு ஆந்திர பிரதேசிலேருந்து அந்த மீனவர்கள் ஒரு 30-40 மீனவர்கள், அவர்களுடைய ஒரு லீடர், அந்த லீடருக்கு கொஞ்சம் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவன் ஹிந்தி தெரியும், அவன் தெலுங்கும், மீந்தவளம் தெலுங்கு மாத்திரம் தெரியும் அவளுக்கு, எல்லாம் மீனவர்கள் வேறு ஒரு மொழியும் தெரியாது.
இவருக்கு மனசில் என்ன ஆசைன்னா, அவள் விசாகப்பட்டினத்தில் எங்கேயும் இருக்கா, சுவாமி வீரேஸ்வரானந்தர் போயிருக்கப்போ அந்த இடத்துல இவர்கள்லாம் வீரேஸ்வரானந்தர்கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு இருக்கா. வீரேஸ்வரானந்த மகாராஜுக்கு அந்த மாதிரி ஒரு அன்பு எல்லார் மேலேயும், யாரான மந்திரம் கேட்டால் எல்லோரும் கொடுப்பார். ஸோ இந்த மீனவர்களுக்கெல்லாம் மந்திரம் கொடுத்துருக்காரு. அவள் மந்திர ஜபம் பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு படிக்கிறதுக்கு தெரியாது. ஆனால் இந்த அவன் தலைவன் ஒருத்தன் இருக்கானே அவருக்கு, அந்த தலைவன் படித்து அவளுக்கு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் அன்னை சாரதா தேவியெல்லாம் சொல்லியிருக்கான். அதெல்லாம் அவளுக்கு நினைவு இருக்குது. அதை நினைவு வச்சுட்டு அவ்வளோ ஒரு பக்தி. அவன் அவள்லாம் போய் அவனுக்கு சொல்லியிருக்கா, நீ எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கீ, இவ்வளோ மகான்களுடைய வரலாறு, இந்த வரலாறு கேட்டால் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, போய் வேலூர் மட்டும் பார்க்கணும், தட்சிணேஸ்வர் பார்க்கணும், ஜெயராம் வாட்டி பார்க்கணும், கமார்புக்கூர் பார்க்கணும்னு எங்களை ஆட்சிட்டு போகணும்னு சொல்லியிருக்கான். அவன் எப்படியோ ஏற்பாடு பண்ணி ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணிட்டு விசாகப்பட்டினத்துலேருந்து கல்கத்தாவுக்கு வந்திருக்கான். வந்துட்டதும் வேலூர் மட்டும் காட்டினா, தட்சிணேஸ்வர் காட்டினா அவர்களுக்கெல்லாம், ஜெயராம் வாட்டி காட்டினா, கமார்புக்கூர் காட்டினா, அப்புறம் கடைசியில் வந்து வேலூர் மட்டில் வந்தப்போ அவன் கேள்விப்பட்டான், நான் இங்கேருந்து தென்னாட்டிலேருந்து ஒரு சுவாமி இங்கே இருக்கேன், அந்த கல்கத்தாவில் நானே, எனக்கு தெரியும் தென்மொழிகள்லாம், அவன் எனக்கு தெலுங்கு தெரியும்னு நினச்சேன், எனக்கு தெலுங்கு அவ்வளோ தெரியாது, தெலுங்கு பேசுனா புரிஞ்சுப்பேன், நான் போ எனக்கு பேச முடியுதா, பேசுறது தெரியாது. அவன் நினச்சுன்னா இவருக்கு தென்மொழின்னு எல்லா மொழியுமே தெரியும்னு அவளை ஆட்சி வந்துட்டான். என்கிட்ட வேலூர் மட்டத்துக்கு பக்கத்துலேயே சாரதா போயிட்டு அவர் வந்தவுடனே நான் இவாளெல்லாம் கூப்பிட்டேன், உட்காண்டேன், என்னம்மா என்ன சமாச்சாரம் விசாரித்தேன், நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், அவன் அது அவர்களுக்கு தெலுங்கில் சொல்கிறான். ஸோ நான் அவளை கேட்டேன், நீங்கள் எங்கெங்கே போயிருந்தீங்கோ, நான் சொன்னேன், இப்படி வேலூர் மட்டத்தில் இருந்தோம், இங்கே பார்த்துருக்கோம், தட்சிணேஸ்வரத்தை பார்த்தோம், காமார்புக்கரை பார்த்தோம், ஜெயராம்பட்டியை பார்த்தோம், ஜெயராம்பாட்டியிலேருந்து இப்போ திரும்பி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் ஜெயராம்பாட்டிக்கே அவள் போயிருக்கா. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இங்கே இவ்வளோ இடத்துக்கு போனங்களே, எல்லா இடத்துலையும் உங்கள் மொழி யாருக்காவது புரிஞ்சுதா? இல்லை இல்லை, அவளுக்கு ஒன்றும் புரியல. அவள் மொழி உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லை, ஒன்றும் புரியல. இப்போ நீங்கள் ஜெயராம்பட்டியிலேருந்து வரங்களே, ஜெயராம்பட்டியில் உங்களை எப்படி கவனிச்சுண்டாவா? உங்கள் மொழி அவளுக்கு தெரியாது, அவள் மொழி உங்களுக்கு தெரியாது, உங்கள் பண்பாடு கலாச்சாரம் அவளுக்கு புரியாது, அவள் பண்பாடுக்கு உங்களுக்கு புரியல, அவள் உங்களை எப்படி கவனிச்சுண்டாவா அப்படி கேட்டேன். அதுக்கு அந்த பொதுமக்கள் மீனவர்கள் அவன் சொல்கிறான், ஐயோ சுவாமி என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அன்போடு நம்மளை பார்த்துண்டா, நம்ம அப்பா அம்மா கூட நம்மளை பார்த்துட்டு மாட்டான், அப்படி நம்மளை பார்த்துண்டா. அப்போது அவளை கேட்டேன், இப்போ அவர்கள் உங்ககிட்ட வந்தால், உங்கள் கிராமத்துக்கு நீங்கள் அவரை எப்படி பார்ப்பீங்கன்னா, அவள் நம்மளை இவ்வளோ அன்போடு பார்த்துருக்க, இதை காட்டிலும் அதிகமாக அன்போடு பார்க்க போனான். அப்போ சொன்னேன் அவர்களுக்கு, இப்போ தான் இது தெரியும் எனக்கு, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம நாட்டை ஒற்றுமை கொண்டு வரதுக்காக எவ்வளவோ பேர் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தா முடியல, ராமகிருஷ்ணன் நம்மளை எல்லாம் ஒற்றுமை கொண்டு வருவார், இதை உறுதி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல மொழி கேட்க மாட்டோம், ஜாதி கேட்க மாட்டோம், பணம் காசு கேட்க மாட்டோம், பெரியவனா சின்னவனா கேட்க மாட்டோம், யார் நீ என்ன வெளுப்பனா கருப்பனான்னு சொல்ல மாட்டோம். நீ பகவானுக்கு பக்தி இருக்குதா, ராமகிருஷ்ணன் பக்தி இருக்குதா, நீ ராமகிருஷ்ணன் ஏற்றுருக்கிய, இவ்வளவுதான். இந்த ஒரு மனப்பான்மையை நமக்கு கொண்டு கொடுத்தவர் சசி மகாராஜ். இவருடைய மான் வாழ்க்கையை பார்த்து தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதயம் உண்டாச்சு. சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அவர் 34வது வயசில், 1897 நம்ம சென்னைக்கு வராரு. இங்கே ஒரு 14 ஆண்டுகள் முழுதாக தென்னிந்தியாவை தன் ஆன்மீகத்தால் வென்று ஸ்ரீராமகிருஷ்ணர் பேரரசை சாம்ராஜ்யத்தை நிறுவினார். இன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 14 வேலூர் மடத்தினுடைய கிளைகள் உண்டு, மற்றும் 200க்கும் அதிகமாக ராமகிருஷ்ண ஆசிரமங்கள் உண்டு. எங்கே பார்த்தாலும் நீங்கள் சசிமராஜ்ஜிக்கு ஜெய், சசிமராஜ்ஜிக்கு போற்றி இப்படின்னு இங்கே கேட்பங்க. அப்படி இந்த தென்னிந்தியாவே அவர் வென்றார், அவர் அன்பாலே, அவர் ராமகிருஷ்ண பக்தியாலே. அவர் கல்கத்தா, அவர் பிறந்தது ஒரு நல்ல சின்ன ஒரு கிராமம், 13 ஜூலை 1863 பிறந்தார். அப்படின்னா ஒரு 6 மாதம் சின்னவர் அவர், விவேகானந்தரை காட்டிலும் 7 மாதம் சின்னவர். ஸோ அவரை பார்த்தவாளான்னு சொல்லுவானா, என்ன ஒரு உடல் நிறம்,
அவன் அம்மா ரொம்ப நல்ல நல்ல சிறப்பு நிறம் இருந்தான் அம்மா போல். அந்த அம்மாவுடைய தோல் தோல் நிறம் கிடைச்சது அவருக்கு. அப்பா போல கட்டுமுட்டான உடல் கிடைச்சிருந்தது. அவர் சைத்தன்யரை பற்றி ரொம்ப அவருக்கு பக்தி, சைத்தன்யர் தாக்கம் அவர் மேலே இருந்தது. அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவர் சின்ன வயசுலேருந்தே பக்தர்களுக்கு சேவை செய்வது, சாதுக்கள் சேவை செய்வது, இது உள்ள அவருக்கு ரொம்ப ஈடுபாடாக. அவர் வங்காளம் தெரியும், அவருக்கு நல்லா சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சது, ஆங்கிலம் நன்றாக தெரிஞ்சிருந்தது. முதல்ல அவர் சந்திக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் 1883. அவர் 20வது வயதில் ஸ்ரீராமகிருஷ்ணர் ரொம்ப ஆச்சரியம். முதல் தரம் பார்த்த உடனே அவருக்கு பிரம்மச்சரியத்தை பற்றியும் வைராக்கியத்தை பற்றியும் பேசுகிறார். 20 வயசு காலேஜ் பையன், அப்போது பிரசிடென்சி காலேஜ்லேயோ கல்கத்தா காலேஜில் படிக்கிறார் அவர். அந்த காலேஜ் பசங்க அந்த காலத்தில் தர்மம்னாவே அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸ்ரீராமகிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன உனக்கு அருவ பகவான் பிடிக்குமா இல்லை உருவ பகவான் பிடிக்குமான்னு கேட்டாரான். இவர் நேர்மையோடு இப்போ பதில் கொடுத்தாராம், பகவான் இருக்காரோ இல்லையோன்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது, அது அருவமாக உருவமாக என்ன சொல்ல போகிறானே சொன்னாராம். ராமகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இவன் மனசில் இருக்க பேச்சை நேராக சொன்னானே தைரியமாக, அதனால் இவர் நேர்மையை ரொம்ப அவர் அப்ரிஷியேட் பண்ணாராம். அதுக்கப்புறம் அவர் முன்னால் சொன்னாராம், இப்படி இந்த காலத்தில் இந்த இளைஞருக்கெல்லாம் சின்ன வயசுலேயே திருமணம் செஞ்சிடுறா, இது நல்லதில்லை. எதுக்காக நல்லதில்லை? திருமணம் செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலை, திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், திருமணம் ஆனாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வருது வாழ்க்கையில். அப்போ நாம் நினச்ச போல் எல்லாம் ஒரு ரோஸ் கார்டன் போல் இருக்காது வாழ்க்கைன்றது, பலவிதமான கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், அதெல்லாம் எதிர்க்கணும்னா ஒரு மனத்தில் ஒரு சக்தி வேண்டும். அந்த மனசக்தி, அவர் ஆன்மீக சக்தி, இதெல்லாம் பக்தியால் வரும். அதனால் நம்ம மனசுக்குள் கொஞ்சம் பக்தி ஞானம் இல்லாமல் இருக்கப்போ திருமணம் செய்யக்கூடாது. இதை முதல்ல கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து மக்களுக்கே பொதுமக்களுக்கே பக்தியும் ஞானமும் கற்றுக் கொடுத்ததுன்னா அப்புறம் அவர் திருமணம் செஞ்சுட்டு பொது வாழ்க்கையில் அவர் ஆரம்பிக்கிறப்போ கட்டங்கள் வந்தாலும் தடுத்துக்க முடியும், எதிர்க்க முடியும். அதை வச்சுன்னு சொல்கிறாரு, இந்த காலத்து சிறிது வயசுலேயே இப்படி திருமணம் செஞ்சிடறா, இது சரியில்லை. அப்போவே அவர் மனசுக்குள்ளே சொல்கிறாரு, இப்படி திருமணம்னா அது ஒரு பலவிதமான கட்டங்களை போய் இந்த சிக்கலில் மாட்டிக்கிறது, அது யார் தள்ளலில் எழுதியிருக்குதோ அது போய் மாட்டிக்கிட்டோம், யாரான அதில் தப்பிச்சிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும்னா அவளை நாம் ரொம்ப பாராட்டணும். என்ன ஒரு பெரிய ஹீரோ போல் எல்லாம் ஒரு ஒரு ஆறு ஒரு வழி ஒரு திசையில் பெருகி போயின்ட்டுருக்குது, அதுக்கு எதிராக போகிறதுக்கு யாரான நிச்சயம் பண்ணால்னா இவன் ஹீரோடாக இவனுக்கு நம்ம பாராட்டுற போல அவருக்கு ஒரு பாராட்டுற, நீங்கள் கொஞ்சம் எதிர்த்து போகணும், நீங்கள் துறவோடு வாழணும், தொண்டோடு வாழணும், பொதுமக்களுக்காக வாழணும். அந்த ஒரு விஷயத்தை அந்த முதல் சந்திப்பிலேயே அவர் தெரிவிக்கிறார். அப்புறம் ஒரு நல்ல ஒரு தியாகானந்தன் சொன்ன போல் அவர் ஒரு ஈடுபாடு, எந்த வேலை எடுத்தினாலும் அந்த உள்ள ஈடுபாடு இருந்தது. ஒரு தடவை ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னாராம், எனக்கு ஜம்ரூல் சாப்பிட்ணுன்னு, ஜம்ரூல்ன்னு நம்ம பன்னீர் பழம்னு சொல்லுவோம், உங்கள் இந்த காலத்தில் இந்த பன்னீர் பழம் எங்கே சென்னையில் இருக்குதோ இல்லையோ தெரியாது. நாம் சின்ன வயசில் ஒரு பன்னீர் பழம் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெருசாக இருக்கும், அது உள்ள ஒரு சின்ன ஒரு இந்த அது ஒரு விதை இருக்கும், இவ்வளோ பெரிய விதை மேல் பக்கம் அந்த அந்த இது மாத்திரம் தோல் மாத்திரம் சாப்பிடுவோம். இப்போ சாதாரணமாக தித்திப்பாக இருக்கும், ரொம்ப அதிகமாக தித்திப்பாக இருக்காது பன்னீர் பழம்னு, அதுக்கு தான் ஜம்ரூல்னு சொல்லுவாங்க. இந்த ஜம்ரூல் வேணும்னு கேட்டாலும் ஜம்ரூல் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார். அது ஜம்ரூல் சீசனே கிடையாது. இப்போ யாரான இந்த மேங்கோ சீசன் இருக்குது, இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆனாலும் மேங்கோ கிடைக்காது. அப்போ யாரான மேங்கோ கொண்டு வாங்கன்னு எங்கே கொண்டு வரப்போ, கொண்டு எங்கேயாவது ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தான்னா அது என்றைக்கோ அழுகி போனவான பழம், அது எப்படியோ ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்குது, அது கொடுப்பா. அந்த பழமே கிடைக்காது அந்த சீசனில், அந்த காலத்தில் ரெஃப்ரிஜிரேட்டரும் இருக்கலை. அப்போது கேட்குறாரு அவர் ஜம்ரூல் சாப்பிட்ணுன்னு. அப்போது சசி மகாராஜ் உடனடியாக கிளம்பிட்டார், ஜம்ரூல் பண்ணு கொண்டு வரணும். அவர் ஒரு பூங்காயிலேருந்து பூங்காய் போய் சுற்றுறார், சுற்றி எங்கேயானா ஜம்ரூல் கிடைக்கிறதான்னு தேடுறார். 3 நாள் தேடுறார், காலம்பறையிலேருந்து ராத்திரி வரலும் ராத்திரிலேருந்து காலம்பறை வரும்,
மூணு நாள் தேடி ஏதோ ஒரு பூங்காவில் அந்த ஒரு சில பழங்கள் இருந்தது, அதை கொண்டு வர. அவர் ஸ்ரீராம்கிட்ட ஆச்சரியப்பட்டுட்டாராம், எப்படிடா இது கொண்டு வந்த, இது சீசன்னே கிடையாது, எப்படி நீ போய் அது தேடுறதுக்கு போகிறேன், அப்போ சொல்லிருக்கலாம் அந்த இது சீசன் இல்லை ஐயா இப்போ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தால் முடிஞ்சு போயிருக்கோம், எதுக்காக நீ தேடுறதுக்கு போனேன்னா. அவர் அதுக்கு பதில் சொல்கிறானா அவர், என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் பகவான் அவர் வேணும்னு கேட்குறாரு, எங்கேயோ இருந்து தான் ஆகணும், அது எங்கே இல்லாமல் போக முடியும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஸ்ரீராமகிருஷ்ணருக்குள்ள, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. குரு சேவை விட்டு விட்டு அதான் அந்த தியாகானந்தர் சொன்னது, இந்த பார்சி புஸ்தகம் அது ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். அதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னாராம், இப்படி பாரு நல்ல பார்சி படிக்கிறது தான் நல்லது, ஆனால் நீ இப்போ குரு சேவை செஞ்சுட்டுருக்கே, குரு சேவையால் உனக்கு கிடைக்கும்படியான லாபம், அப்புறம் இந்த பார்சியை படித்து உனக்கு எந்த ஒரு மனதினுடைய ஒரு சந்தோஷம் ஒரு சுகம் இதுக்கும் ஒரு ஒப்பிட்டு பார்த்தியானா இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம், இந்த ஒரு ஆன்மீக ஆனந்தத்துக்காக வழியாகி இருக்கும் இந்த குரு சேவையை விட்டு நீ பார்சி படிக்கிறதுக்கு போகாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தட்டு புரிஞ்சுக்கிறார், புரிஞ்ச உடனே ஒரே அடியாத தூக்கிப்போ இந்த புத்தகமெல்லாம் சமுத்திரத்தில் அந்த நதியில் போட்டுடுறாரு, அந்த அவர் சேவையில் ஈடுபடுறார். அப்போ ஆரம்பித்த அந்த ஈடுபட்டது தான் என்றைக்குமே எல்லா பக்தர்களும் குருமராஜ சேவை செஞ்சா, ஆனால் ராமகிருஷ்ணானந்தர் செஞ்ச சேவைக்கு சமமாக யாரும் செய்ய முடியலன்னு விவேகானந்தர் சொல்கிறார். அவரை போல நாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் சேவை செஞ்சது கிடையாது யாருமே, அப்படி ஒரு ஈடுபாடு, அப்படி ஈடுபாடோட சேவை செஞ்சுட்டு கடைசியில் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் மடியிலேயே மகாசமாதி அடைகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணரை அவர் மடியில் வச்சுட்டு இருக்காரு, அப்போ அவர் மகாசமாதி அடைகிறார். அதனால தான் சொல்கிறாரு, ஸ்ரீராமகிருஷ்ணர் மகாசமாதி நொடியில் அந்த நிமிடத்தில் பார்த்தார்னா சாதாரணமாக நமக்கு சந்தோஷமாச்சுன்னா ஆனந்தமாச்சுன்னா மயிர்கூச்சல் ஏற்படும், உடம்புல இருக்க மயிர்கள் எழுந்து நிற்கும், அவர் தலையில் மேலே இருக்க முடியலும் எழுந்து நிறுத்து, அந்த மாதிரி ஒரு பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு அவர் மகாசமாதியில் போனார் அப்படின்னு சொல்லுகிறார் அவர். அப்புறம் சுவாமி விவேகானந்தர் இவர்கள்லாம் சன்னியாசம் வாங்கிட்டு தங்கள் பெயர்களை மாற்றினிட்டார். சுவாமி விவேகானந்தரே இவருக்கு, சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுதான், நான் ராமகிருஷ்ணானந்தா ராமகிருஷ்ணானந்த பெயரை எடுத்துக்கணும்னு அவருக்கு ஆசை. அப்போ சசி மகாராஜ் பார்த்த உடனே இவன் இப்படி ஒரு சேவை செய்யிருக்கான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு, இவனுக்கு தான் இந்த பேர் தகும், என்ன காட்டலாம் அதிகமாக அப்படின்னு அவனுக்கு அந்த பேர் கொடுத்தார். சசி மகாராஜுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தர் அப்படின்னு பேர் வச்சவர் சுவாமி விவேகானந்தர். அப்புறம் இவர்கள்லாம் அந்த புதிய ஒரு ஆசிரமம் பண்ணிட்டா, அந்த ஆசிரமத்தின் நிலை கேட்டவரை இப்போவுமே நமக்கு பயமாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படி தான் இருந்தாலும் வரா நகரத்தில் ஒரு பூதங்கள் இருக்க இடம், அது பெரிய பங்களோ, மேலே ஒரு மாடி இருக்குது, ரெண்டாவது மொட்டை மாடி இருக்குது, கீழ்ப்பக்கம் சாதாரண மாடி இருக்குது, எல்லாம் இடிஞ்ச வீடு, அது உள்ள பூதம் மேலே இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் பூதம் இருக்குதுன்னு. இவா சொன்னால் பரவாயில்ல, நம்மளை காட்டில் பெரிய பூதம் எங்கே இருக்க போகப்படுது, நாம்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நாம் இந்த வாடகைக்கு வாங்கிக்கிற எவ்வளோ வேணும்னு கேட்டான். அந்த வீட்டுக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, யாருமே வரதே கிடையாது, நீங்கள் எவ்வளோ கொடுத்தா அவ்வளோ வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். 9 ரூபா கொடுப்பாளாம், 9 ரூபா வாடகைக்கு ஒரு பங்களா கிடச்சிது. அந்த பங்களில் சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறாரு, அந்த பங்களா கீழே பாம்புகள் படை எடுத்துகிட்டு உக்காண்டிருக்குதான், புஸ்து புஸ்துன்னு இந்த பாம்புகள் நடுவே பூதங்கள் நடுவே. ஒரு தடவை சசி மகாராஜ் வெளியிலேருந்து உள்ளே நுழையிறார், அந்த ஆசிரமத்தில் நுழையிறாரு, நுழைஞ்சிட்டுருக்கப்போ யாரோ ஒருத்தன் திடீர்னு பக்கத்தில் வந்து நிற்கிறான், ஆள் எங்கேயும் அங்கே வருதுன்னு ரொம்ப கஷ்டம், ஆளே கிடையாது யாரும். அது உள்ள சாயங்காலம் இவர் ஆர்த்திக்கா ஒரு அவசர அவசரமாக போயின்ட்டுருக்காரு, திடீர்னு பக்கத்தில் ஒரு ஆள் யாரா இதுன்னு பார்த்தா அந்த பக்கத்தை இவன் கூடவே அவர் படியேறி வரான், படியேறி வந்து இவனும் ஆரத்தில் வந்து உக்காந்துக்கிறான்னு நினச்சார். அந்த ஆர்த்திக்கிட்ட போன உடனே அப்படியே அந்தர்தானம் ஆகிட்டான், மறைஞ்சு போயிட்டான் பூதம், அவர் கூடவே ஒரு இப்படி பூதத்தை பார்த்துருக்காரு அவர், அவருக்கு அதெல்லாம் பயம் கிடையாது. அந்த வீட்லேயே இருந்திருக்காரு. ஒரு நாள் ராத்திரி 12 மணி ராத்திரியில் எல்லாம் படுத்துட்டுருக்கா, ரொம்ப தியானம் பண்ணிட்டுருக்கா, சில பேர் படுத்துட்டுருக்கா,
அது 12 மணி ராத்திரி இரவு, அந்த நடுராத்திரியில் குடு 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 குடுன்னு மேல் பக்கம் மொட்டை வாடியில் சத்தம். என்னடா இது ராத்திரி இருட்டு, மது மத்திய ராத்திரி இங்கே யாரும் ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, குடு குடு குடுன்னு இப்படி சத்தம் வருது, இடி போல என்ன ஆயின்ட்டுருக்குது மேலே அப்படின்னு அவருக்கு எல்லாரும் பாவம் பயப்பட்டாலும் அப்படியே விளக்குன்னு தெரியுமே, பூதம் இருக்குதுன்னு, இங்கே பூதங்கள் எங்கேயும் குதிக்கிறது மேலே தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுன்னு எல்லாருக்கும் பயம். அப்போ இவர் ஒரு லேண்டன் கையில் எடுத்துட்டு இன்னொரு கையில் ஒரு தடி எடுத்துட்டு, பூதமாக அது அது மென்னை நிறுக்கி மிறக்கிட்டு மறை முறுக்கிட்டு வரேன் பார் அப்படின்னு மேலே ஏறி போகிறார். அந்த லேண்டன் எடுத்துட்டு ஒரு தடி கையில் வச்சுட்டு அது மென்னை முறுக்கிட்டு வரேன் பார் அப்படின்னு மேலே போகிறார். போய் பார்க்குறார் அங்கே, அங்கே பார்த்தா இவருடைய குருபாய் சரத் மகாராஜி டம்பிள்ஸ் எடுத்துட்டு எக்ஸசைஸ். இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு அது அப்படி ஒரு வராகரங்கத்தில் இருந்தது. ரொம்ப அருமையான நாள்கள். இப்படி அங்கேருந்து ரைட் இது எப்படி இந்த வராகநகரத்தில் இருக்கிறாரு. இது நடுவே சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலேருந்து திரும்பி வரார் 1897. வந்த உடனே உங்களுக்கெல்லாம் தெரியும், தியாகானந்தர் சொல்லியிருக்காரு, இங்கேருந்து போன உடனே இப்படி சென்னை மக்கள்லாம் உனக்கு ஒரு நல்ல ஆளுன்னு பிரித்துக்கா சொல்லியிருக்கா, நீ தான் போகணும் அதுக்கு. அங்கே போய் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய நாமாவையும் அவர் உரையாடலையும் அவர் உபதேசங்களையும் பரவணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே அவங்க அந்த இடத்துல அவ்வளோ ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தவர், அதை விட்டுட்டு இந்த புதிய வாழ்க்கை, இந்த இடத்துல ஜனங்களுடைய மொழி தெரியாது இவருக்கு, இந்த இடத்துல சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாது, இங்கே இருக்க பண்பாடு கலாச்சாரம் என்னென்னு தெரியாது, எல்லாம் புதுசு. எல்லாத்துக்கும் அதிகமாக ஒரு காசு கிடையாது அவர்கிட்ட, காசு வச்சுக்க மாட்டார். அப்படி ஒரு சன்னியாசியாக வந்து இங்கே இறங்குறார். இங்கே இறங்கி அந்த ஐஸ் ஹவுஸில் ஆரம்பிக்கிறார். அந்த 10 வருஷம் காலம் அந்த இடத்துல பூஜை, பூஜைன்னா அவர் சேவைன்னு வரும். எப்போவுமே அவர் பூஜைன்னா சாமான்யமாக இது சடங்கு பூஜைன்னு நினச்சிப்போம். நம்ம சடங்கு இந்த மாதிரி சடங்கு பூஜையில் அவருக்கு விஷயம் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. சேவை, ஸ்ரீராமகிருஷ்ணர் உயிரோடு இருக்கார், உயிர் துடிப்போடு இருக்கார். அவர் காலம்பறை எப்படி எழுந்து அவர் பல் துவக்கு வரும் அதை போல் அதுக்கு எல்லா செஞ்சு போய் கொடுப்பார். அப்போ 10 மணிக்கு அவர், 8:30 மணிக்கு அவர் பழம் சாப்பிடுவார், 10 பழம் அவருக்கு கொடுப்பார். 11 மணிக்கு அவர் சாதம் சாப்பிடுவார், சாதம் அவருக்கு கொடுப்பார். 4 மணிக்கு கொஞ்சம் பழரசமோ இல்லை இதுவான ஒரு சிற்றுண்டியோ சாப்பிடுவார், அது சாதம் சாப்பிட வைக்குவார். அப்புறம் ராத்திரியில் அவருக்கு பாயசமோ லூச்சியும் கொடுப்பார். இப்படி சேவை பண்ணுவார் எப்போவுமே ஸ்ரீராமகிருஷ்ணன். இந்த இடத்துல கூட இந்த இடத்துல முன்னாலே இப்போ ஒரு வெட்ட வெளியாக இருக்குது. இந்த இடத்துல தான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் இருந்தார். அந்த பழம் பில்டிங் அந்த இடத்துல ஒரு அந்த படத்தை நீங்கள் பார்க்குறங்க, பெயிண்டிங்கில் இருக்குது, கம்ப்யூட்டர் பிக்சரில் இருக்குது. அது உள்ள பார்த்தங்களான்னா 4 ரூம் இருந்தது அந்த வீட்டில். அந்த இடத்துல அந்த பக்கம் 2 ரூமு, இந்த பக்கம் 2 ரூமு. 1 ஆஃப் தி ரூம்ஸ் ராமகிருஷ்ணர் இருந்தார். அது இப்போ எங்கே உட்காண்டிருக்கிறோ அந்த இடத்துலையே அந்த ரூம் இருந்திருக்கலாம். அதே இடத்துல இப்போ உட்காண்டிருக்கிறார், பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக உட்காண்டிருக்கார். அப்போ அங்கே இருந்தார், இப்போ அங்கே உட்காண்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துலையும் எப்போ சேவையும் அவர் அப்படி உயிரோடு இருக்கார். ஒரு தரம் பிரம்மச்சாரிகள்லாம் இந்த இடத்துல இந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா, இந்த முள்ளெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து போட்டுருக்கா. அப்போது ராமகிருஷ்ணானந்தர் வந்து, ஏய் அந்த முள்ளெல்லாம் ஒரு பேக்லேயோ இன்னமோ ஒரு துணியிலையோ அடுத்து வச்சுட்டு தூரமாக கொண்டு போய் போடுங்கோ, என்ன நான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்த்தேன், ஸ்ரீராமகிருஷ்ணன் நான் ஒரு தரிசனத்தில் பார்த்தேன், நான் அவருடைய காட்சி கிடைச்சிது, அது உள்ளே பார்த்தேன், அவர் இங்கே நடந்துட்டு இருக்கார், நடமாடின்னு இருக்கார், அவர் காலில் முள்ளு பொத்துண்டுட்டு ரத்தம் வந்துடுது, அதை நான் பார்த்தேன். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ, ஒரு முள்ளும் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ தோண்டி எடுத்துருக்கிற இந்த முள்ளை கூட இங்கே திருப்பி போட்டங்களான்னு அது போய் பொத்திடணும் அவர் காலில், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தூரமாக போட்டு வரணும். இது அதை நம்ம எழுதியிருக்கோம் இந்த இடத்துல, நீங்கள் அதை படித்து பாருங்கோ. இந்த இடத்துல ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படியே உயிர் துடிப்போடு அவர் பார்க்குறாரு. அப்படி எவ்வளோ காட்சி கிடைச்சிருக்குதோ அவர் சொல்ல முடியாது. அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணன் தானே அவருக்கு உயிர் துடிப்போடு இருக்கார். இந்த இடத்துல இந்த ஸ்ரீராம் அவர் பூஜை பண்ண
அவர் அந்த படம் இருக்குது நம்ம ஷ்ரைனில். உள்பக்கம் அவர் ஷயனப்படுத்துகிற அவர் அவருக்கு அவர் படுக்க வைக்கிற நம்ம அறையில் அவர் அந்த படத்தை வச்சுருக்கோம். தினந்தோறும் அதுக்கு நம்ம அர்க்கியம் கொடுத்து பூஜை பண்ணுறோம். ஸோ அந்த படத்தை பிரம்மச்சாரிக்கு காட்டி சொல்லுகிறோம், இதை படம் நினச்சிக்காதே, உயிரோடு இருக்கார் ஸ்ரீராமகிருஷ்ணர், உயிரோடு இருக்கார். அதை போ அது முன்னால் நின்றுண்டாலே நமக்கு தோன்றுறது, யோ உயிரா உயிரோடு உட்காந்துருக்காரு. இன்றைக்கும் அப்படியே ஒரு நமக்கு அந்த பாவனை வருது, உயிரோடு இருக்கார். படத்தை பார்த்தா படலே நினச்சிக்க மாட்டார். அதனால தான் அவர் வாழ்க்கையில் இன்னும் அந்த சம்பவத்தை படிக்கிறேங்கோ, ராத்திரி இந்த இடத்துல அந்த இந்த அந்த பழம் பில்டிங் இருந்ததையும் அது மேல் பக்கம் ஒரு டெம்பரரி ரூஃப் இருந்தது, அது அதுலேருந்து தண்ணி சோர்றதுக்கு ஆரம்பிச்சுடுத்து, மேலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி விழுது கீழே. அது குரு மகாராஜன் படத்து மேலே விழுது ராத்திரி. அப்போ அவர் எப்படின்னா ராத்திரியெல்லாம் குடும்ப குரு மகாராஜன் ஒரு கொடை பிடிச்சின்னு உட்காந்துருக்கேன். அப்போ மற்றவரெல்லாம் சொன்னார்னா, கொடை பிடிச்சின்னு உட்காந்துக்கிறதுக்கு என்ன பிற என்ன தேவை, அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இன்னொரு ரூமில் வச்சுட்டா பரவாயில்ல, போய் வச்சிருக்கலாமா இருந்ததே. அவர் எந்த ஃபோட்டோ அது? ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார், ஃபோட்டோன்னு பார்க்கல தானே, ஸ்ரீராமகிருஷ்ணரே படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க, அவர் எப்படி எழுப்புறது? அதனால் கொடைப்பிடிச்சின்னு உட்காந்துருக்கார் ராத்திரியெல்லாம். அப்படி ஒரு சேவை, பூஜையினா சேவை, சேவைனா உயிர் துடிப்போடு அவர் இருக்கார் அப்படி நினச்சிட்டு அவருக்கு எல்லா விதமான வசதிகளும் கொடுக்குறது. ஸோ இப்படி அதுவும் இந்த இடத்துல 1997 வந்தார், 11 திரும்பி போனார் அவர் கல்கத்தாவுக்கு. அது நடுவே இந்த 14 வருஷம் அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பெயரையும் புகழையும் பரவுறது, சாஸ்திரங்களுடைய சாஸ்திரங்களை பரவுறது, எல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்கள் சபையெல்லாம் போகிறோம் பேசுகிறோம். பேசிட்டு தான் சங்கரர் ராமானுஜர் மத்வர் மூணு பேருக்கும் அவர் மூணு பேரை பற்றியும் அவர் ரொம்ப பெரிய கௌரவம். எல்லாருக்காட்டிலும் அதிகமாக சுவாமி விவேகானந்தரை பற்றி, விவேகானந்தர் அவர் தான் அவர் அவதார ஸ்ரேஷ்டர் நம்ம கூறுப்பில் ஆச்சாரிய ஸ்ரேஷ்டர்னு சொல்லுவார். விவேகானந்தரை பற்றி அவருக்கு என்ன ஒரு கௌரவம்னா, தியாகானந்தர் சொன்ன போல் 400 ரூபா 1897 இருந்து 1900 சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் இருக்கிறப்போ அவர் பார்த்தது. 4 வருஷத்தில் அவருக்கு தட்சிணை கிடச்சது 400 ரூபா 4 வருஷத்தில். இப்போது சாதாரணமாக நாம் பார்த்துருக்கவே சாதாரணமாக எந்த ஆச்சாரியர்களோ இல்லை குருமார்களோ போகிறாள்னா ஒரே நாள்லேயே 40,000 50,000 எடுத்துகிட்டு போகிறார் தட்சிணை. அந்த காலத்தில் 4 வருஷம் வேலை செஞ்சு 400 ரூபா மாத்திரம் கிடச்சிருக்குது. அதுவும் அவர் சொல்கிறாரு, இது என்னுடைய இல்லை, விவேகானந்தர் என்ன அனுப்பிச்சிருக்காரு, அவர் வேலை நான் பண்ணிட்டுருக்கேன், அவர் வேலைக்காக எனக்கு தட்சிணை கொடுத்துருக்கா, இது அவருக்கு தான் சேரணும் அப்படின்னு கொண்டு போய் அவர் சுவாமி விவேகானந்தர் உட்காண்டிருக்காரு. இவர் இங்கேருந்து போயிருக்கார் கல்கத்தாவில், கல்கத்தாவுக்கு போய் அப்போ போகிறார். சுவாமி விவேகானந்தர் யார் கூட பேசின்னு இருக்கார், ஆகவே அவர் கூட இவர் பேச முடியல. அவர் பாதத்தில் ஒரு கவரில் அந்த 400 ரூபா வச்சுட்டு தான் போயிட்டார். அப்புறம் விவேகானந்தர் எடுத்து பார்க்குறாரு, 400 ரூபா வச்சுருக்காரு சசி மகாராஜ். அதை பார்த்த உடனே அவர் கண்ணில் அப்படியே தண்ணீர் வழிஞ்சிட்டு தான். அப்போ சுவாமிஜி சொல்கிறாரு, ஐயோ இன்றைக்கி கூட இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருக்குது, இந்த மாதிரி ஒரு நிஷ்டை இருக்குது, இந்த மாதிரி மக்கள் ஒருத்தர் இருந்தாலும் போகிறோம் இந்த உலகமெல்லாம் நல்லா ஆகிடும், இவர்களை பார்த்து உலகத்தில் நிறைய பேர் நல்லவர் பிறந்து வருவார்கள், இந்த உலகம் நல்லதாகிடும் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு சேவை செஞ்சார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம ரொம்ப போது கிடையாது, ஆகவே இந்த இடத்துல வந்து அவர் பூர் ஃபேடிங் பண்ணுறாரு, ஏழைகளுக்காக சாப்பாடு போடணும்னு சொன்னேன்னே, அது விவேகானந்தருடைய பர்த்டே, அவர் ஜெயந்திக்கு ஒட்டி அவர் இந்த பொதுமக்களுக்கெல்லாம் 1000 பேருக்கு சாப்பாடு போடுகிறோம். அதுக்கு ஒரு தரம் 2-3 சம்பவங்கள் இருக்குது, ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். அவருக்கு எந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, ஒரு தரம் அப்படி தான் எல்லாருக்கும் 1000 பேருக்கு சாப்பாடு போடணும், சாப்பாடு போடணுன்னா அதுக்கு வேண்டியதான காய்கறியும் அதுக்கு வேண்டியதான அரிசி பருப்பும் எண்ணெயும் நெய்யும் இதுக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் போய் சொல்லியிருக்காரு, ஒருத்தரோ ரெண்டு பேரோ அவெல்லாம் சேர்ந்து, சுவாமி நம்ம எல்லாம் உங்கள் ஆசிரமத்தில் அனுப்பிச்சிடுறோம், நம்ம ஒரு வண்டியில் அனுப்பிச்சிடுறோம், நீங்கள் கவலைப்படாதுக்குன்னு சொல்லிட்டா.
போய் 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 கடைசியில் நாளைக்கு விவேகானந்தருடைய அந்த எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியாத நாள் வந்துடுத்து. நாளைக்கு காலம் வரை 12 மணிக்கு சாப்பாடு போடணும். அதுக்கு 1000 பேருக்கு சமையல் செய்யணும்னு இன்றைக்கி ராத்திரி 12 மணிலேருந்து ஆரம்பிக்கணும். ராத்திரி 8 மணி ஆகிடுச்சு. ஒத்தும் ஒரு வண்டியும் வரல, அரிசி பருப்பும் வரல, ஒன்றுமே வரல. 8 மணி ஆகிடுச்சு. 12 மணிக்கு சமையல் ஆரம்பிக்கணும். எல்லோரும் வந்து கேட்குற, சுவாமி ஒன்றுமே வரலையே, இப்போ கூட வரலன்னா எப்போ நம்ம காய்கறி வெட்டி, எப்போ நாம் அரிசியும் பருப்பும் வேக வச்சு எப்படி தயார் பண்ண முடியும் 1000 பேருக்கு? 8 மணிக்கு இந்த கேட் இருக்குதே, இந்த கேட் அவர் காலத்தில் இருந்துருக்குது. இந்த பக்கம் இருக்க கேட்டு, இந்த கேட்டுக்கிட்ட அவர் நின்றுருக்கார். அந்த பக்தர் இந்த இடத்துல இப்படி சொல்கிறாரு. அப்போது சசிமஹாராஜ் கோவிச்சின்னு சொன்னாராம், உங்களுக்கு அன்னை மேலே உள்ள நம்பிக்கை கிடையாதா? இப்படி இது அன்னபூர்ணையுடைய இடம் இது. ஸோ இப்படி மொத்தம் நமக்கு உறுதி வாக்கு கொடுத்துருக்கான், அனுப்புகிறேன்னு. அது உள்ள நீங்கள் அன்னைக்கு அன்னையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நிச்சயமாக வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோவிச்சின்றான். அவர் கோவிச்சுண்டு நிறுத்தின உடனே அவர் பேச, அந்த கேட் திறந்து தான் 3 வண்டி வந்தது உள்ளே. எல்லாம் அரிசி பருப்பு எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் வந்து வாங்கியது. அப்புறம் ஒரு விருந்து எல்லாம் சமையல் ஆரம்பித்தா மறுநாள் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டோம். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அவர் எதுக்கு வேணுமானாலும் பகவான் இருக்கார், அவர் எல்லாம் செய்ய வல்லவர். அவருக்குள்ள நம்பிக்கை நாம் இழக்கூடாது. இப்படி ஒரு அந்த ஒரு நம்பிக்கையுடைய மூர்த்தி அவர். அப்புறம் அவருக்கு கடைசியில் சொல்லுகிறான், முதல்ல அவர் சுவாமி பிரம்மானந்தி ஆச்சின்னு வந்தார். 1916-17 சுவாமி பிரம்மா 1908 பிரம்மானந்தி வந்தார். பிரம்மானந்தி எல்லாம் தட்சிண தென்னாட்டில் எல்லா இடத்துலையும் ஆச்சின்னு போனார். பிரம்மானந்தி எல்லா கேரளாவெல்லாம் அதிகமாக அந்த தரம் சுற்றி பார்த்தார். அதுக்கு பிறகு அன்னையும் 1911 ஆட்சின்னு வந்தார். 1900 அன்னை ஆட்சின்னு வந்தது தான் ஒரு ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு சம்பவம் அவர் வாழ்க்கையில். அவர் எல்லாம் திட்டமெல்லாம் போட்டார், அன்னைக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிவிட்டார், அன்னையை ஒப்புண்டுட்டார். நான் வர 1910 கடைசியில் டிசம்பர் மாதத்தில் 1911 அங்கே தான் இருப்பேன், நான் வரேன்னு ஒப்புண்டார். இங்கே வந்தார்னு பாவம் அவருக்கு கவலை. அன்னை ஒருத்தியே வரமாட்டா, 5-6 பேர் அவர் கூட வருவார். அவர் 5-6 பேர் பெண்கள், ஒருத்தர் 2 பேர் இந்த ராம்லால் இவை போல், ஒருத்தர் 2 பேர் ஆண்கள், எல்லாம் சேர்ந்து 6-7 பேர் வருவான். எல்லாம் அந்த காலத்தில் ட்ரெயினில் வருது. அவளை நடுவையில் சாப்பாடு டாப்பாடு, இந்த இடத்துல அவளை இறக்கி வைக்கணும், வாடகை வீடு பண்ணணும், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அந்த காலத்தில் 10,000 ரூபாய் செலவாகுது. 10,000 ரூபாய் செலவாகுது அந்த காலத்தில். 10,000னா இந்த காலத்தில் 10 லட்சத்துக்கு சமானம். எங்கேருந்து கிடைக்கிறது? சாப்பிட்றதுக்கே வழி கிடையாது. 10,000 அன்னை ஒப்புண்டுட்ருக்கா வரேன்னு, இப்போ 10,000 எங்கேருந்து கிடைக்க போகிறது, எங்கேருந்து கிடைக்க போகிறதுன்னு பாவம் வருத்தப்பட்டுருக்காராம். அதுக்கு சரியாக ஒரு பக்தர் பெங்களூர்லேருந்து எழுதினாராம், நான் என் 2 பெண்களுக்கு திருமணம் செய்கிறதுக்காக 10,000 ரூபாய் வச்சுருக்கேன். இப்போ 2 பெண்களும் அன்னை சாரதா தேவி தரிசனம் பண்ணிவிட்டு அன்னை சாரதாவிட்ட தீட்சை வாங்கிட்டுருக்கா. 2 பேரும் மறுத்துட்டால் நம்ம திருமணம் செஞ்சுக்க மாட்டோம்னு. இப்போ இந்த 10,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அன்னை ஆட்சிட்டு வாங்க சொல்லிட்டாரு. எப்படி பாருங்க அவருடைய நம்பிக்கை. அந்த 10,000 ரூபாய் வச்சுட்டு மாட்டோம், இன்னும் கொஞ்சம் பணம் வச்சுட்டு அன்னை ஆட்சின்னு வந்து அப்படி ஒரு வைபவமாக அன்னை ஆட்சின்னு போய் இங்கேருந்து மதுரைக்கு போனார். மதுரையிலேருந்து அன்னை ராமேஸ்வரத்துக்கு போனப்போ தங்கத்தில் 108 பில்வ பத்திரம் பண்ணி அந்த பில்வ பத்திரத்தை கொடுத்து அன்னை மூலமாக பூஜை செய்ய வச்சாராம். நான் ஒரு 15-16 வருஷத்துக்கு முதல்ல ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கப்போ அவ சொன்னான், சுவாமி அந்த 108 பில்வ பத்திரம் அன்னை பூஜை பண்ணது இருக்குது, இந்த ராமேஸ்வரத்து பொக்கிஷத்தில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், அது கொஞ்சம் அந்த ட்ரஸ்டிக்கெல்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்களேன்னு அதை பார்க்கலாம், நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்களா நீங்களே அதை எடுத்துன்னு போகலாம், நீங்கள் அது பக்தர்களுக்கெல்லாம் காட்டலாம் அங்கேன்னு சொன்னால். நாம் ரொம்ப முயற்சி செஞ்சு பார்த்தோம். 3 ட்ரஸ்டிகள் சேர்ந்து 3 பேர் 3 சாவி போட்டு திறக்கணும் அந்த பொக்கிஷத்தை. 2 பேர் கிடச்சா, 3வது கிடைக்கவே இல்லை, அது திறக்கவே முடியல, அது அப்படியே விழுந்து கிடக்கிறது.
அந்த வில்லுபத்திரம் இவர் பண்ணி கொடுத்து அவருக்கு அன்னைக்கு பூஜையெல்லாம் செய்ய வச்சார் அன்னையால். அப்புறம் அன்னை இங்கேருந்து போயிட்டு உடனே 1911 மார்ச் ஏப்ரலில் அன்னை திரும்பி போயிருப்பா. அந்த பக்கம் அன்னை போன உடனே ராமகிருஷ்ணானந்தர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையினுடைய என்னுடைய கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அன்னை ஆட்சிட்டு வரணும், பிரம்மானந்தர் ரெண்டு பேர் ஆட்சிணும், இது பெரிய ஒரு ஆசை. எதுக்காக திரும்பி திரும்பி சொல்லுவாராம், நீங்கள் தென்னாட்டில் இருக்கிறவர்களுக்கு அந்த சௌபாகியம் உங்களுக்கு கிடைக்கல, ஸ்ரீராமகிருஷ்ணன் பார்க்கும்படியான சௌபாகியம். இப்போ என்ன பண்ணுறது, ஸ்ரீராமகிருஷ்ணன் தான் இல்லை, ஆனால் நீங்கள் அன்னையும் பிரம்மானந்தரையும் பார்த்துக்கலனா ஸ்ரீராமகிருஷ்ணன் பார்த்து போலே தான் இருக்கா. அந்ததான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சக்தி. அப்போ பிரம்மானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஆன்மீக புத்திரர். இவர் ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்துக்கலனா ஸ்ரீராமகிருஷ்ணனை பார்க்காம போனாலும் பரவாயில்லை, அந்த சௌபாகியம் உங்களுக்கு கிடைச்சிடும். இவர் ரெண்டு பேரும் எப்படியாவது ஆட்சின் வந்து இந்த தென்னாட்டு மக்களுக்கு தரிசனம் செய்ய வைக்கணும். அது ரெண்டையும் பண்ணிட்டார். அதை பண்ணிட்டு தான் அன்னை இங்கேருந்து போன உடனே சொன்னாராம், என்னுடைய வாழ்க்கையினுடைய கடமைகள் முடிஞ்சு போச்சு, இதுதான் எனக்கு கடைசின்னு சொன்னார். அதுக்கப்புறமே உடனடியாக அவருக்கு டிபி வந்து கொடுத்து, டிபியில் இந்த இடத்துல எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா, ஆனால் ஒன்றுமே ஆகலை. அப்போ கடைசியில் இங்கேருந்து அவளை ட்ரெயினில் உட்காந்து வச்சு அனுப்பிச்சிட்டான். நடுவழியில் புவனேஸ்வரில் சுவாமி பிரம்மானந்தர் கூட, பிரம்மானந்தர் ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தார். பார்த்துட்டதும் பாவம் அப்படி இழைச்சி போயிட்டுக்காரு, அந்த மாதிரி ஒரு கட்டுமுட்டான உடல் அந்த சசி மகாராஜ், இழைச்சி இப்படி இப்படி ஒரு தோலும் எலும்பும் ஆகிட்டுருக்காரு. அவரை பார்த்துட்டதும் பிரம்மானந்தர் சொல்கிறாராம், என்ன சசி இப்படி ஆகிட்டியே, இந்த நோயை அப்படி உதறி தள்ளு அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னார், ராஜா நீயத்தை உதறி தள்ளவே, நான் உதறி தள்ள முடியாது, நீ உதறி தள்ளவே அது அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்புறம் அங்கே போயிட்டார். அப்புறம் உத்போதனில், அம்மா எங்கே இருந்தாலோ, அம்மா அப்போது உத்போதனில் இருக்குல்ல, ஜெயராமட்டில் இருந்தால் இந்த உத்போதனில் இவர் இருந்தார். அங்கே இவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தார். அந்த வைத்தியர் வர்றார், வைத்தியர் வந்துட்டதும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அவெல்லாம் சொல்லிட்டு இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு, இவர் பழைக்க மாட்டார். ஒரு நாள் வைத்தியர் கேட்குறானா, இந்த வைத்தியர்கள் அந்த காலத்துலலாம் அந்த வைத்தியர்களுக்கெல்லாம் இதுமாதிரி அந்த கனவுலாம் பார்த்தா அந்த சகுனங்கள், அந்த சகுனத்தில் பார்த்து கூட சிலதெல்லாம் அவர் மருந்தெல்லாம் கொடுப்பலாம். ஒரு தரம் இவர் கனவில் என்ன பார்க்குறாரு அது கேட்கலான்னு, சுவாமிகளே நீங்கள் கனவில் துளசி துளசி செடிகளை பார்க்குறீங்களா, துளசி காணத்தை பார்க்குறீங்களா, இல்லை ஸ்மசானம், அந்த இடத்துல ஸ்மசானம்னா சுடுகாடு, சுடுகாடில் காளி பூஜை பண்ணுவாள், அது ரொம்ப புனிதமான இடம் நினச்சிப்பான், நீங்கள் சுடுகாடை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். எதுக்கான சுடுகாடை பார்க்கணும், எதுக்கான துளசி துளசி பார்க்கணும், தட்சிணேஸ்வரர் பார்க்குறேன் நான் என் கனவில், ராமகிருஷ்ணர் பார்க்குறேன், விவேகானந்தர் பார்க்குறேன், அன்னை சாரதா தேவி பார்க்குறேன். அப்படி சொன்னார்தும் ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஆசைப்பட்டு ஆசையாச்சான், அன்னதான் ஜெயராமட்டில் இருக்கா, அன்னை வந்தாள்னா ஒருத்தன் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கடைசி நாட்கள். அப்போ அவருக்கு ஆசை வந்துதான். அப்போ அன்னைக்கு போய் சொன்னாலாம், அவர் பக்தர்கள் போய் இப்படி அவர் ஆசைப்படுறார், நீங்கள் அவருக்கு தரிசனம் கொடுத்துக்கலன்னா அங்கே போய் நல்லாயிருக்கும். அப்போ அன்னை சொன்னாலாம், ஐயோ நான் இப்போ அங்கே போகமாட்டேன், அங்கே நான் போனால் அவர்களுக்கே கஷ்டமாகும், ஏன்னா அந்த உத்போதன்ற சின்ன இடம், அங்கே அவரை வச்சு அவருக்கெல்லாம் வைத்தியம் பண்ணிட்டுருக்கா, நான் பண்ணணும் இந்த ஐயா அஞ்சா அஞ்சாறு கூட இருக்க தோழிகள்லாம் போவா, அவருக்கே இடம் இல்லாத போயிடும், அதனால் அவருக்கு தொந்தரவாகக்கூடாது, நான் கவனிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அன்னை அவருக்கு ஆன்மீக தரிசனம், திவ்ய தரிசனம் கொடுத்தாரு. அந்த திவ்ய தரிசனத்தில் அன்னையை பார்க்குறாரு, பார்த்துட்டு தான் அவ்வளோ ஆனந்தப்பட்டாரா, இன்னும் திவ்ய தரிசனம் கிடைக்கிறது, திவ்ய காட்சி கிடைக்கிறது, அன்னை முன்னால் இருக்கிறார். அதை பார்த்துட்டு தான் அவர் கடைசியில் அந்த பொருளை கிரீஷ்சந்திர கோஷ், கிரீஷ்சந்திர கோஷ் அவர் ராமகிருஷ்ணர் பக்தர், அவருக்கு சொன்னாராம், இப்படி நான் அன்னையை பார்த்தேன் அப்படி சொன்ன உடனே அந்த கிரீஷ்சந்திர கோஷ், அது இன்னொருத்தர் பெரிய பாடகர் இருந்தார் புலின் பாபுன்னு, அந்த புலின் பாபுக்கு இந்த மாதிரி இந்த பொருளை வச்சு நீ ஒரு பாட்டு கட்டு, அந்த பாட்டை பாடு சசி மகாராஜ் கேட்கட்டும். அந்த பாட்டில் அவர் சொல்கிறாரு, இப்போது எனக்கு அகங்காரமெல்லாம் போயிடுத்து, அன்னையை பார்த்துட்டேன் நானே, இப்போ எனக்கு எந்த விதமான துயரமும் கிடையாது, ஆனந்தந்தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது, அதனுடைய பொருள் அது. அந்த பாடிட்டே இருக்காராம், அதை கேட்டு கேட்டு அப்படியே மகிழ்ந்து சமாதியில் போயிட்டாராம் சசி மகாராஜ். அப்புறம் கடைசி நாள் வருது, அந்த கடைசி நாளில்
அவர் 1911 21 தேதி காலம்பர் 1:10 காலம்பர் 1:10 தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் மகாசபாதியில் போகிறது. இவர் அவருடைய சேவகர். கதை சரியாக காலம்பர் 1:10 இவரும் மகாசமாதி அடைகிறார். அவர் அப்போ தான் அவர் சசிமார் அந்த காலத்தில் சொன்னார் சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணன் மகாசமாதியை பற்றி. இப்படி அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவ்வளோ ஆனந்தத்தில் மகாசமாதி அடைந்தார். சசிமாரும் அப்படியே ஒரு பரவ ஆனந்தத்தில் பேரானந்தத்தில் அவர் உடலை உகத்து விட்டார். இப்படி நம்ம படிக்கிறோம். அவர் பண்ண வேலை நம்ம பார்த்தோம்னா என்ன ஒரு ஆச்சரியம். அவருக்கு ஒன்றும் ஒரு விதமான வசதியும் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரி நிலையில் அவர் எவ்வளோ புத்தகங்கள் எழுதுகிறாரு, 11 புத்தகம் எழுதுகிறாரு. 67 லெக்சர் கொடுத்து அதெல்லாம் 11 புத்தகமாக வந்திருக்குது. அப்புறம் நல்ல ராமானுஜ சரித்திரம்னு ஒன்று எழுதுகிறார். அவர் வங்காளியில் இன்றைக்கி வரலாம். அந்த ராமானுஜ சரித்திரத்துக்கு சமமான ஒரு வேறு ஒரு வரலாறு கிடையாது ராமானுஜர் வாழ்க்கையை பற்றி. அந்த மாதிரி அருமையான ஒரு ரிசர்ச் பேப்பர் போல் ராமானுஜருடைய வரலாறு எழுதுகிறாரு. சோல் ஆஃப் மேனுன்னு ரொம்ப அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ணா தி பேஸ்டரல் அண்ட் கிங் மேக்கர்னு எழுதியிருக்காரு. ஃபார் திங்கர்ஸ் ஆன் எஜுகேஷன், இப்படி 11 புத்தகம் அவர் பேரில் இங்கே தான் பப்ளிஷ் ஆகிருந்தது. இந்த இடத்துலையே முதல் பப்ளிகேஷன், இப்போ நம்ம பப்ளிகேஷன் சொல்கிறோமே, இந்த பப்ளிகன் ஆரம்பித்தது அவர் புத்தகத்தை வச்சுட்டு தான், அவர் சொற்பொழிகளை வச்சுட்டு தான். இன்றைக்கி நாம் ஏற்ற குறைய 900 புத்தகங்கள் நம்ம ஒரு ஆண்டில் பப்ளிஷ் பண்ணுறோம். 900 டைட்டில் இருக்குது. இந்த 900 டைட்டில் அப்புறம் வந்தது. முதல் 11 டைட்டில் ராமகிருஷ்ணன் கொடுத்தது தான். இப்படி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருந்தாரே, நீ சொற்பொழிவு ஆற்றணும், ராமகிருஷ்ணருடைய பேரை பரவணும், அதை செஞ்சார். அப்புறம் இந்த தென் மக்களுக்கு ராமகிருஷ்ணரை பற்றி பக்தி கற்றுக் கொடுக்கணும். தென் மக்களுக்கு வந்து இந்த தென்னிந்தியா மக்களுக்கு ராமகிருஷ்ணன் தெரியவே தெரியாது. இவர்களுக்குள்ள ராமகிருஷ்ணரை இன்றைக்கி உயிர் துடிப்பு. எங்கே போனாங்களோ இந்த தென்னாட்டில் நீங்கோ ராமகிருஷ்ணன் ஆசிரமம் பார்ப்பங்கோ, அந்த ஆசிரமத்து பக்தர்கள் என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு பக்தி, அந்த மாதிரி ஒரு பக்தி உண்டாக்கினவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அப்புறம் இந்த இடத்துல ஏழைகளுக்காக அவர் செஞ்சது ஆச்சரியமானது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் நீங்கள் பார்க்குறவங்க இன்றைக்கி 650-700 பசங்க ஃபஸ்ட் கிளாஸ் 1லேருந்து டாக்டரேட் வரலும் ஃப்ரீயாக படிக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலு இந்தியாவிலே ரொம்ப குறைச்சல். அந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அவர் ஆரம்பித்தது. ஒரு 7 பசங்களை வச்சுட்டு பக்தர்கள் மூலமாக ஆரம்பித்தது. அவர் ஒரு உற்சாகத்தினாலே, அவர் கொடுத்த உற்சாகத்தினாலே இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனமாக இருக்குது. இப்படி ஏழைகளுக்காக அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் காலத்தில் தான் வேதாந்த கேசரி பிரம்மவாதின்னு ஆரம்பித்தது. சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருந்தாரு, என்னை இந்தியா வாவான்னு கூப்பிட்றீங்களா நீங்கள், எனக்காக நீங்கள் எதுவாவது ஒரு மேகசின் நடத்துகிறீங்களா, எனக்காக ஒரு லெக்சரால் பண்ணி வச்சுருக்கீங்களா, எனக்காக ஒரு கோவில் கட்டிருக்கீங்களான்னு கேட்டாராம். 3 பண்ணி வச்சார். ஸ்ரீ சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் கோவில்னா அப்போ தான் அந்த காலத்தில் அவர் இந்த பூஜை அவர் பண்ணிகிட்டு இருந்த கோவில், இந்த இடத்துல ஆசிரமத்துலேயும் அந்த கோவில் போல் நடத்தவர் அவருடைய பூஜையெல்லாம். மேகசின் பிரம்மவாதின்னு ஆரம்பித்தார். அப்புறம் லெக்சர் ஹால் வச்சு எல்லா இடத்துலையும் லெக்சர் கொடுத்து எல்லா இடத்துலையும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண நாமாவை பரவினார். ஆகவே இன்று நாம் ராமகிருஷ்ணனுடைய பக்தர்களை தென்னிந்தியாவில் பார்க்குறோம். 1000கணக்கில் லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம். இதுக்கெல்லாம் மூலத்தில் இருக்கப்பர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். இந்த நல்ல நாளில் அவர் நம்ப அவர் பாதங்களில் படிந்து வணங்குவோம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் சாரதா தேவியாரும் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணானந்தரும் அவர்களை அருளை நம்ம மேலே பொழியிட்டோம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம இந்த வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமும் திருப்தியும் ஆனந்தமும் கிடைக்கட்டும். ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேறி நம்ம ஆன்மீக லட்சியமான இறை காட்சி பெறுவது அதையும் நாம் அடைவோம். இது இரண்டுக்காக அவர்கள் நம்ம மேலே அருள் பொழிந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்யட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுண்டு
என்னுடைய சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.